வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் அரசு கலைக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ முறையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மையத்தில் 240 படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மிதமான தொற்று பாதிப்பு உள்ளவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மூலிகை கசாயங்கள், வலி நிவாரணி உள்ளிட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும், மனநல ஆலோசனை மற்றும் யோகா பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு உள்மருந்துகளாக கபசுர குடிநீர், அமுக்கர சூரண மாத்திரை, பிரம்மானந்த பைரவ மாத்திரை, தாலிசாதி சூரணம், ஆடாதொடை மணப்பாகு ஆகியவை உள் மருந்துகளாக தரப்படுகிறது. வெளி மருந்துகளாக கற்பூரா தைலம், பெயின் பாம் போன்றவைகள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. உணவு முறைகளை பொறுத்தவரை காலையில் சீரான குடிநீரும் மாலையில் கரிசாலை பாலும் இரவில் சுக்குக்கஞ்சி ஆகிய சிறப்பு மூலிகை வகை உணவுகள் நோயாளிகளுக்கு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே சிகிச்சை பெறுகிற பயனாளிகளுக்கு சித்தர் யோகா, திருமூலர் பிராணாயமம், வர்ம சிகிச்சை, மூலிகை நீராவி சிகிச்சை, மனநல ஆலோசனைகள் போன்றவைகளையும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை தொடர்ந்து தருமபுரி, தேனி, நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, அரியலூர், தென்காசி, மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கொரோனா சிகிச்சைக்கான சித்தா மருத்துவ மையங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் திறக்கப்படும் என்றும், சென்னையில் 70 படுக்கைகள் கொண்ட மேலும் ஒரு சித்தா மருத்துவ மையம் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னைக்கு மட்டுமான பாதிப்பில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சித்தா கோவிட் சிகிச்சை மையத்தை கூட இங்கே மட்டும் இல்லாமல் தருமபுரி, தேனி, நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, அரியலூர், தென்காசி, மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற 12 சென்னையை தவிர்த்து மற்ற 12 மாவட்டங்களில் இது போன்ற கோவிட் சிகிச்சை மையங்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த நிகழ்வின் போது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் திரு கணேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.